எஸ் ஸ்குவாட், இன்றைக்கான வீடியோவில் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி எக்ஸல் இன்ஜினை யூஸ் பண்ணி ஒரு போட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதுவுமே செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் யூஸ் பண்ணி ஒரு போட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கம்பளாக யூஸ் பண்ணி கட்டியிருந்தோம். அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த சைக்கிளை யூஸ் பண்ணி சிம்பிளாக சைக்கிள் போட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஒன்று ஸ்கொயர் பைப் வந்து ஒரு லென்த்து வந்து எடுத்துருக்குறோம். இதில் 4 அடியாக 4 பீஸ் கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்த 4 ஸ்கொயர் பைப்பில் ஃப்ரண்டில் 2 ஜோல்ட் அடிக்க போகிறோம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கில் 2 ஜோல்ட் அடிக்க போகிறோம். எப்படி அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பைப்பை இந்த சைக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் வீல் இருக்குல்ல, அதில் இந்த இடத்துல இப்படியோ ஜோல்ட் அடிக்க போகிறோம். அதே மாதிரி தான் இந்த ஸ்கொயர் பைப்பை ஃப்ரண்ட் வீலில் இந்த இடத்துல வந்து இப்படியோ ஜோல்ட் அடிக்க போகிறோம். இனி அந்த சைடு எப்படி வெல்ட் அடித்தோமோ அதே மாதிரி தான் இந்த சைடு இப்படியே வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இந்த ஸ்கொயர் பைப் வந்து வெல்ட் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்டில் வந்து நெட்டாக போகிற மாதிரி வெல்ட் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்லி நெட்டாக போகிற மாதிரி வெல்ட் அடிச்சிருக்கோம். ஆனால் இந்த ஸ்கொயர் பைப் அப்படியே நம்ம விட்டோம்னா உடையிறது வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னும் 4 ஸ்கொயர் பைப் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது என்ன பண்ண போகிறோம்னா பேலன்ஸ் காண்டி இதுக்கு மேலே எப்படி வச்சு எல்லா ஸ்கொயர் பைப் வெல்ட் அடிக்க போகிறோம். 4 லைட்டாக வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால் மாட்டிடுவோம். அப்போ தான் செட் ஆகும். உனக்கு இந்த இருக்குல்ல, நம்மளும் மாட்டிடுவோம். இப்போ இந்த சைக்கிளை அப்படியே தூக்கி திருப்பிக்கிடுவோம். இனி நம்ம வெல்ட் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பைப்பு இதில் 4 பக்கமே 2 20 லிட்டர் வாட்டர் கேன் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த இரும்பு பட்டையை வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். இந்த இரும்பு பட்டை எப்படி வெல்ட் அடிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ எப்படி இந்த இடத்த இரும்பு பட்டை வெல்ட் அடிச்சோமோ அதே மாதிரி மிச்சம் இருக்கிற 3 சைடுமே வெல்ட் அடிச்சிட்டோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இரும்பு பட்டைக்குள்ளே நம்ம அந்த 20 லிட்டர் வாட்டர் கேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீல் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொப்பலர் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட போட்டோ வந்து மூவ் பண்ண வைக்கிறதுக்காண்டி அதை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். அதுக்காண்டி சின்ன சிக்கல் ரிம்மு ஒன்று எடுத்துருக்கிறேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பீஸ் சின்னதாக கட் பண்ணி அதுக்கு மேலே தகர பீஸ் ஒன்று வச்சு வெல்ட் அடிச்சிருக்கிறேன். இதே மாதிரி நம்ம டோட்டல் எத்தனை பீஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம்னா 8 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரிம்மு இருக்குல்ல இதுக்கு மேலே இப்படியே வச்சு மாட்டிட்டு அதுக்கப்புறம் வெல்ட் அடிக்க போகிறோம். இனி சைக்கிள் உள்ள வீலை கழட்டி எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம ரெடி பண்ண ப்ரொப்பலர் அந்த இடத்துல மாட்டிக்கிடுவோம். அவ்வளோதாங்க, நமக்கு சைக்கிளில் வந்து வெல்டிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கேன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு வந்து ஒரு 8 கேன் வந்து தேவைப்படும். அதில் ஒரு பழைய கேன் நம்மகிட்ட வந்து ஒரு 2 கேன் வந்து இருக்குது, ஒரு 6 கேன் வாங்க வேண்டியது இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே கடைக்கு போயிட்டு அந்த கேன் வந்து என்ன ரேட் அப்படிங்கிறது வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 6 கேன் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். ஒரு கேனோட ரேட்டு வந்து 190 ரூபா. நம்ம 6 கேன் வாங்குகிறோம், கொஞ்சம் ரேட்டை குறைக்கலாம் அப்படின்னு பேசி முடிச்சு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேனோட ரேட்டு வந்து 160 போட்டு 960 ரூபாய்க்கு நம்ம 6 கேனை வந்து வாங்கிட்டோம். 6 20 லிட்டர் வாட்டர் கேனு, 6 1/2 இன்ச் எண்டு கப்பை வந்து எடுத்துருக்குறோம், 10 எம்சிலு, 6 பைக்கு டீப் மவுத்து வந்து எடுத்துருக்குறோம். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒன்றா வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம அந்த கேனுக்குள்ளே வந்து ஏரை வந்து புல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த எண்டு கப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதோட சென்டரில் வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம எடுத்த பைக்கு டீப் மவுத்தை வந்து இந்த ஹோலுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடுவோம். அப்படியே மாட்டிட்டோம்னா இந்த இடத்த சுற்றி கொஞ்சம் எம்சில் வந்து அப்ளை பண்ணிடுவோம். இனி இந்த எண்டு கப்பை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த கேனுக்கு மேலே மாட்டினோம்னா கரெக்டாக வந்து செட் ஆயிடும். அப்படியே அந்த கேப்பெல்லாம் எம்சில் போட்டு ஓட்ட போகிறோம். இனி எல்லா கேன்லையும் ஏர் புல் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த பம்பு தான். 8 கேனில் ஏர் புல் பண்ணுறதுக்குள்ள என்ன ஆகுது அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் நம்ம ஏர் புல் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே, ஆரம்பிச்சிருவோம். ஒரு கிணக்கே காலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சில வருடங்களுக்கு பிறகு ஒரு வழியாக எல்லா கேனையும் வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து அடிச்சிட்டோம். சூழி சுத்தங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாதான். அப்படி அப்புறம் மணி மணி கீழே போட்டுற மாட்டேல்ல, அவ்வளோதானே. அப்பப்ப இங்கிட்ட என்ன கழட்டி கிடக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளோட கேன் எல்லாத்தையும் சைக்கிள் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2.5 கேன் வந்து வைக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெண்டில் வந்து 2 கேனை வந்து எப்படியும் வந்து வச்சுருவோம். அவ்வளோதாங்க, அதே மாதிரி 2.5 கேன் எல்லா பக்கம் அசம்பிள் பண்ண போகிறோம். இப்படியே வச்சுட்டு கட்டு கம்பியை போட்டு தான் ஃபுல்லாக வந்து கட்ட போகிறோம். மணி மாதிரி கவுத்து விட்றதுடா, ஆஹா உடஞ்சிட போதுட்டு பார்த்துறா. அவ்வளோதாங்க, குளத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்தாச்சு. பட் குளத்துக்கு தூக்கி போட்டால் மிதக்கிறேனாங்கன்னு தெரியல. மணிமணி அப்படியே தூக்கிடு, மிதக்கிறேனாங்க அதை பார்த்துருவோம். அவ்வளோதாங்க, செம்மையாக மிதக்குது. பட் ஒரு வாழை வச்சு இழுக்குதேனாங்கிறது தெரியல. தேர்னா தான் தெரியும். மணிமணி பஸ் நீ ஏறியா
நானே ஏறுவா. எல்லாருக்கும் என்னை பார்த்தா எப்படி இருக்குது, அலங்காரமா இருக்குதா? தாங்குமா. ஓகே. வாவ் மணிமாரே தாங்குது. வாவ் ஃப்ரெண்டில் செம்மையாக போகுது. அப்படியே ரிவர்ஸில் போய் பார்ப்போம். ஏ ரிவர்ஸும் போகுது, சக்சஸ். வேற லெவலுங்க. இந்த சைடு வளைப்போம். இப்போ வந்து பார்த்தா இந்த சைடு வளைக்க போகிறோம். வளையுது என்னங்கிறது தெரியல. அப்போ வளைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸ்டேரிங்கே வளர்ந்துருச்சுடா. வளைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ஹேண்டில் பார் இருக்குல்ல, நம்ம இப்படி சுத்தம் போது ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னு தெரியும். இந்த ஹேண்டில் பார் இந்த சைடு வளைஞ்சு நிற்குது. இப்போ இந்த சைடு வளைக்கவா? இங்கே பாருங்கள், ஹேண்டில் பார் மட்டும்தான் சுற்றுது. இந்த இது லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆ அவ்வளோதான் பண்ணி பாரு, அப்படி தள்ளி விடு. ஓகே, இப்போ ஃப்ரெண்டில் போகும்போது பின்னாடி ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். வரலங்க, வாட்டருக்கு என்ன அமைங்கிறோம் அப்படின்னு நினச்சேன். நல்லா மிதக்குது. இப்போ எப்படி நான் ரிவேஸில் வர்றது, வளைக்கிறது? அப்படியே ரிவேஸில் வந்தால் தான் வளைக்க கொஞ்சம் கஷ்டம். ரிவேஸில் வருவோம். சவுண்டை பார்த்தி அப்படியே போட்டு போல வருது பாரு, கத்த 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 கதன்னு. சவுண்டை கவனிச்சிங்களா? சவுண்டு பயங்கரமாக இருக்குது. ஓகே, இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெட்டாமே வந்து தண்ணி கிடக்கு. இங்கிட்டு போய் பார்ப்போம். தண்ணி வளைச்சிக்கிறேன். இப்படி இப்படி வளைச்சா தான், ஏன்னா ஹேண்டில் பார் வந்து வளையுது, தனியாக வளையுது. இதை பிடிச்சி வளைச்சோம்னா வளையும். இப்போ அதை வளைக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணிமாரை வந்து ஓட்ட போகிறேன். மணிமாரே அப்படியே அந்த கடைக்கு போய் தந்துருப்போம். மணிமாரி எப்படி போகுது, சேவை போகுதா? ஓ சட்டை தான் பின்னாடி நடந்துருச்சு ஃபுல்லாக. சரி பரவாயில்ல, ஓட்டு ஓட்டு மாற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக ஸ்பீடாக மதிடா, இன்னும் ஸ்பீடாக சட்டை நாறிடுச்சு. ஸ்பீடாக மிதி. இல்லை சின்ன மைனஸ் பண்ணி என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டை வந்து பின்னாடி ஃபுல்லாக வந்து நனையுது. அதுக்கு நேராக சின்னதாக ஒரு அட்டை ஏதாச்சும் வச்சுருந்தோம்னா சட்டை நனைய வாய்ப்பு இல்லை, அதை வந்து மறந்துட்டு வைக்கிறதுக்கு. மணிமாரி சட்டை நனையலை, நீ ஃபுல்லாக மிதி, லைட்டாக நினைஞ்சிருக்கு. சரி ஓகே, அப்படி ரிவர்ஸில் வா பார்ப்போம். ஆ வா வா. அவ்வளோதாண்டா. நேராக போறியா? சரி ஓகே. டே இந்த குளத்தோட எண்டு வந்து பயங்கர லாங்கடா, டே நேராக போயிடாத நீ பாட்டில். மணிமா அப்படியே நேராக சென்னை போயிடுறியா? ஓட்டுறா, ஏன்டா ஒரே இடத்துல நிற்கிற? மணிவார போயிட்ட எப்படி திரும்பி வர போகிற? அதுதான் வளைக்க முடியலையே. அப்படி ரிவேஸில் வந்தால் தான் நீ. இப்போ என்னென்னா மணிமாரி இவ்வளோ தூரம் வந்துட்டு வளைக்க முடியலை. இன்றா இன்றா அப்படியே வளைச்சி விட்றா. அப்படியே அவளை ஓகே, அவ்வளோதான். நீ பண்ண போயிட்டே இன்றா மிதிக்கிற ரேம்ல தண்ணி அடிக்கிறா. போப்போ, அவ்வளோதான்.
ஓகே ஸ்குவாட், நம்மளுடைய சைக்கிள் போட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து மறந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சைக்கிள் போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளைக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஹேண்டில் பார் நம்ம அப்படி வளைச்சோம்னா இங்கே பாருங்கள் அந்த ஹேண்டில் பார் மட்டும் தனியாக வளைஞ்சிக்கிடுது, ஃப்ரண்ட்டில் வந்து வளைய மாட்டேங்காத சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு, மற்றபடி இல்லாட்டினா நல்லா வந்து வளைச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நிறையா தண்ணி கிடைக்கு போட்டை நேரம் அங்கே விட்டுலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன், அது வந்து சும்மா ஒரு யதார்த்தமாக தான் சொன்னோம், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே உள்ள எல்லாம் சேஃப்டியாக தான் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன், இன்னும் ஒரு ரெண்டு மாலைக்கு தான், அது வரைக்கும் சேஃப்டியாக இருந்தீங்கன்னா தண்ணியை வந்து தானாக வடி ஆரம்பிச்சிடும். சரி ஓகே, நெக்ஸ்ட் ரூம் இன்ட்ரெஸ்டிங் அப்படி உள்ள மீட் பண்ணலாம். வரட்டமாமே கரைக்கு வரணும்ல, அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது. ஆஹா கரையை தட்டிடுச்சு, அப்படியே இறங்கிடுவோம். ஊ எங்கப்பா டெம்போ ஏற்றுங்கப்பா.